ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். அது என்னன்னா, இப்போ எல்லாம் யாருக்கு செலவைக்கிறாங்க அப்படின்னு தெரியாமையே செலவச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு செலவைக்க போக அதை பற்றி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சினிமா விமர்சனம் செய்கிற ப்ளூ செட்டை மாறனுக்கு செலவச்சிருக்கிறதா நிறைய ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட்டில் வெளியாச்சு. இது தொடர்பாக ப்ளூ செட்டை மாறன் பதிலுக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. தமிழ் டாக்கிஸ் சேனலுக்காக யூடியூப்பில் ப்ளூ செட்டை மாறன் சினிமா விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு. இவர் செய்கிற சினிமா விமர்சனங்கள் எல்லாம் தமிழகம் முழுக்க பெரிய அளவில் ஃபேமஸ். ரொம்பவே காமெடியாகவும் விறுவிறுப்பாகவும் இவங்க வந்து விமர்சனம் செய்வாங்க. அதுலேயும் சில படங்களை ரொம்பவே மோசமாக கலாய்க்கவும் செய்வோம். அது மட்டும் இல்லை, அஜித் மற்றும் விஜய் படங்களை கூட மோசமாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. இவரோட சில வார்த்தைகள் வந்து ரசிகர்களை சீண்டிய சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. இதனால் இணையத்தில் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை ஆனால் இவர் வந்து வைரல் ஆகிட்டே வர்றது வந்து வழக்கமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இவருக்கு ரசிகர்கள் சில சிலை வச்சிருக்கிறத தகவல் வெளியாச்சு. வெண்கலத்தில் சில வச்சிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாச்சு. இணையம் முழுக்க இந்த புகைப்படங்கள்லாம் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது ப்ளூ செட்டை மாறன் சில கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சில மணி நேரங்களுக்கு அப்புறம் தான் ப்ரூவாச்சு. பாமக கட்சியில் முக்கிய தலைவராக இருந்தவரும் நிறைய தொண்டர்களை கொண்டவருமான மறைந்த காடுவெட்டி குருவோட சிலை தான் அது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதைத்தான் தவறுதலாக யாரோ ப்ளூ செட்டை மாறன் சிலை அப்படின்னு நினச்சி ஷேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை அடுத்து தான் ப்ளூ செட்டை மாறன் அதுக்கு வந்து பதிலுக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. அடே அப்படின்னு சொல்லி பதறி போய் ட்வீட் பண்ணிது. இவர் பண்ண இந்த ட்வீட் தான் இப்போ இணையம் முழுக்க வைரல் ஆகிட்டு வருது. எது எப்படியோ இப்பெல்லாம் யாருக்கு செலவைக்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் போச்சு. சரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.